ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல். நவராத்திரி வரப்போது கொலுப்படிகள்லையும் பூஜை அறையிலையும் போடுறதுக்காக மாக்கோலம் நம்ம எல்லாருமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதை அப்போவே அரைச்சும் செய்யலாம். இந்த மாதிரி மாக்கோல கட்டிகளாக ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு கோலம் போடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கணும். அளவெல்லாம் தேவையில்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கொர கொரப்பாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மையாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு கோலம் அழகாக வரும். இந்த மாதிரி பாருங்கள், மெழுகு மாதிரி இருக்கணும். கையில் தொட்டோம்னா நல்லா மெழுகு மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் எடுத்து ஒரு தட்டில் ஊற்றி அப்படியே 2 நாள் வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். இது அப்படியே தட்டோடவும் வச்சு 2 நாளைக்கு காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் திக்கான பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியும் காய வச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவில் உடனே கோலம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவை விட நல்லா லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு லூஸாக எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கணும். இதுக்கு கலர் துணி போடக்கூடாது. கலர் போட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே மாவில் ஒட்டிக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கிற துணி எடுத்துக்கிட்டு அதை மாவில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிடணும். இந்த துணியை வச்சு நம்ம விரலில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கோலம் போட்டோம்னா நல்லா அழகாக வரும். இது அப்போவே அரைச்சி அப்போவே செஞ்சுக்கலாம். நம்ம நவராத்திரிக்கு 9 நாளும் கோலம் போடுறதுக்காக கட்டிகள் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவையான போதெல்லாம் நம்ம கோலம் போட்டுக்கலாம். பாருங்கள் கோலம் எந்த அளவுக்கு வருது அழகாக. மாவை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அப்போ தான் கோலம் அழகாக வரும். இந்த மா கோலத்தை கொலுப்படியில் மணையிலெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா 9 நாளும் அழியாமல் அப்படியே இருக்கும். கீழே மட்டும் நம்ம தினமும் தொடச்சிட்டு மறுபடியும் விதவிதமான கோலம்லாம் போட்டுக்கலாம். சின்ன வயசில் அம்மா இந்த மாதிரி மண் தரையை மொழுவிட்டு அதில் இந்த கோலம்லாம் போட்டுட்டு செம்மண் வச்சுருப்பாங்க. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். ரொம்ப வருஷம் இதெல்லாம் மறந்து போன விஷயம் இப்போ கொலு வச்சதுனால திரும்பவும் எல்லாருமே இந்த மா கோலம் செம்மண் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பெயிண்டில் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த காஞ்ச மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 நாள் ஆன பிறகு காஞ்சி இந்த மாதிரி வெடிச்சு வரும். இதை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டும் போகாது. நவராத்திரியில் அடிக்கடிக்கு அரைக்க முடியாது. நம்ம 1 கிலோ மாவு கூட அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வரிசையாக இனிமேல் பண்டிகை தான் நவராத்திரி, தீபாவளி, பொங்கல்னு. எல்லா நாள்லையுமே நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம். வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மா கட்டிகளை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோலமாவு கட்டியை பயன்படுத்தி எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு கட்டி மட்டும் எடுத்து பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இது உடனே ஊறி நல்லா கரைஞ்சிடும். ஏற்கனவே நம்ம கோலம் போட்ட துணியை அலசி வச்சுருந்தோம்னா அதையே பயன்படுத்திக்கலாம். இந்த துணியை நல்லா இது உள்ள நினச்சிட்டு எப்பவும் போல் கோலம் போட்டுக்கணும். இதில் இந்த துணியில் நம்ம அழுத்தம் கொடுக்கறத பொறுத்து தான் கோலம் ரொம்பவும் அழகாக வரும். ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலும் தண்ணி அதிகமாக போயிட்டாலும் வழிஞ்சி ஓடும். கொஞ்சம் தண்ணியை பிழிஞ்சிட்டு பக்குவமாக இந்த மாதிரி லைட்டாக அந்த துணியை அழுத்திக்கிட்டே நம்ம விரலை இழுத்துக்கிட்டே போனோம்னா நல்லா அழகாக வரும் கோலம். எந்த அளவுக்கு நைஸாக வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. காஞ்ச பிறகு பெயிண்டில் பண்ண மாதிரியே இருக்கும். ஏற்கனவே கொலு வைக்கிறவங்களுக்கு இந்த மாக்கோலம் பற்றி தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.